மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற இன்னும் வீடியோஸில் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. கேள்வி எண் 1, கவிதைகளை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? ஆன்சர், மகாகவி பாரதியார். கேள்வி எண் 2, பேச்சு மொழியும் கவிதை மொழியும் ஆன்சர், இந்திரன். கேள்வி எண் 3, மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்பதும் தனித்தனியாக பிரிகின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர், எர்னெஸ்ட் காசிரர். கேள்வி எண் 4, புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? என்னுடைய ஆன்சர், வால்ட் விட்மன். கேள்வி எண் 5, வால்ட் விட்மன் எந்த நாட்டை சார்ந்தவர்? என்னுடைய ஆன்சர், அமெரிக்கா. கேள்வி எண் 6, வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எது? ஆன்சர், புள்ளின் இதழ்கள். கேள்வி எண் 7, சிறந்த மலையாள கவி யார்? என்னுடைய ஆன்சர், ஆற்றூர் ரவிவர்மா. கேள்வி எண் 8, பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களின் வகைகள் யாவை? 3 வகையினர் இருக்காங்க. அதில் 1 வால்ட் விட்மன், 2 கவிஞர் மல்லார்மே, 3 பாப்லோ நெருடா. கேள்வி எண் 9, ஸ்டெஃபான் மல்லார்மே எந்த நாட்டை சார்ந்தவர்? என்னோட ஆன்சர், ஃப்ரான்ஸ். கேள்வி எண் 10, எவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும்? என்னோட ஆன்சர், ஸ்டெஃபான் மல்லார்மே. கேள்வி எண் 11, லத்தீன் அமெரிக்காவின் சிறந்த கவிஞர் யார்? என்னோட ஆன்சர், பாப்லோ நெருடா. கேள்வி எண் 12, பாப்லோ நெருடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? என்னுடைய ஆன்சர், தென் அமெரிக்காவில் உள்ள சிலி. கேள்வி எண் 13, பாப்லோ நெருடா தன் கவிதைகளுக்கான நோபல் பரிசு வென்ற ஆண்டு என்ன? என்னுடைய ஆன்சர், 1971. கேள்வி எண் 14, தமிழன் கவிதையியல் நூல் என்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா க. சிவத்தம்பி. கேள்வி எண் 15, இந்திரன் அவர்களின் இயற்பெயர் என்ன? என்னுடைய ஆன்சர், ராசேந்திரன். கேள்வி எண் 16, ராசேந்திரன் அவர்களின் பன்முகத்தன்மை என்றால் என்ன? ஆன்சர், கேள்வி எண் 16, ராசேந்திரன் அவர்களின் பன்முகத்தன்மை என்ன? ஓவியர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், கலை விமர்சகர். கேள்வி எண் 17, ராசேந்திரனின் எந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர், பறவைகள் ஒரு வேலை தூங்க போயிருக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2011 இதனுடைய விருது வாங்கினார். கேள்வி எண் 18, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் யாருடைய நூல்? ஆன்சர், ஓரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ். கேள்வி எண் 19, ராசேந்திரனின் கவிதை நூல்கள் சில கூறுக. என்னுடைய ஆன்சர், முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள். கேள்வி எண் 20, ராசேந்திரனின் கட்டுரை நூல்கள் சில கூறுக. இதனுடைய ஆன்சர், தமிழ் அழகியல், நவீன ஓவியம். கேள்வி எண் 21, ராசேந்திரன் நடத்தி வந்த இதழ்கள் யாவை? என்னுடைய ஆன்சர், வெளிச்சம், நுண்கலை. கேள்வி எண் 22, மொழிபெயர்ப்புகள் பார்த்திங்கன்னா வால்ட் விட்மன்றவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் சங்கர் ஜெயராமன் என்ன மொழிபெயர்த்து கொண்டார். மல்லார்மே அவர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சிலிருந்து தமிழில் வே ஸ்ரீராம் எனவும், பாப்லோ நெருடா அவர்கள் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் ஆ ரா வெங்கடாசலபதி எனவும் மாற்றிக்கொண்டனர்.
கேள்வி எண் 23. மரபு சார்ந்த செய்யுள்களில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டது எது? இதனுடைய ஆன்சர் புதுக்கவிதை. கேள்வி எண் 24. கவிஞர் சு வில்வரத்தினம் எங்கு பிறந்தார்? இதனுடைய ஆன்சர் புங்குடுத்தீவு, யாழ்ப்பாணம். கேள்வி எண் 25. கவிஞர் சு கேள்வி எண் 25 கவிஞர் சு வில்வரத்தினம் கவிதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டன? என்னுடைய ஆன்சர் உயிர் தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில், 2001 ஆம் ஆண்டு. கேள்வி எண் 26. கவிதைகளுடன் பாடும் திறனையும் பெற்றவர் யார்? என்னுடைய ஆன்சர் கவிஞர் சு வில்வரத்தினம். கேள்வி எண் 27. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர் யார்? என்னுடைய ஆன்சர் ரசூல் கம்சதேவ். கேள்வி எண் 28. யுகத்தின் பாடல், என்னுடைய ஆன்சர் கவிஞர் கா வில்வரத்தினம். கேள்வி எண் 29. தொல்காப்பியத்தின் வழி நூல் எது? என்னுடைய ஆன்சர் நன்னூல். கேள்வி எண் 30. நன்னூலை இயற்றியவர் யார்? என்னுடைய ஆன்சர் பவணந்தி முனிவர், 13 ஆம் நூற்றாண்டு. கேள்வி எண் 31. பாயிரம் என்றால் என்ன? ஆன்சர் நூலின் ஆசிரியரையும் நூலின் கருத்தையும் முகப்பில் வைப்பது. கேள்வி எண் 32. பாயிரத்திற்கு உரிய பெயர்கள் யாவை? ஆன்சர் முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புற உரை, தந்துரை. கேள்வி எண் 33. பாயிரம் எத்தனை வகைப்படும்? இது பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். 1 பொதுப்பாயிரம், 2 சிறப்பு பாயிரம். கேள்வி எண் 34. பொதுப்பாயிரம் என்றால் என்ன? ஆன்சர் நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு மற்றும் கற்கும் முறை, இது பார்த்திங்கன்னா பொதுப்பாயிரம் ஆகும். கேள்வி எண் 35. சிறப்பு பாயிரம் என்றால் என்ன? ஆன்சர் ஆசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் பெயர், நூல் குறிப்பிடும் நிலம், யாப்பு, கருத்து, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் பயன் என 8 செய்திகளை தருவது. கேள்வி எண் 36. அமை என்பதன் பொருள் என்ன? இதனுடைய ஆன்சர் மூங்கில். கேள்வி எண் 37. நன்னூல் புதுப்பித்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1834. கேள்வி எண் 38. நன்னூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? என்னுடைய ஆன்சர் 2 அதிகாரம் இருக்குது. 1 எழுத்து, 2 சொல் அதிகாரம். கேள்வி எண் 39. எழுத்து அதிகாரத்தின் பகுதிகள் யாவை? என்னுடைய ஆன்சர் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 40. சொல் அதிகாரத்தின் பகுதிகள் யாவை? என்னுடைய ஆன்சர் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல் என 5 வகைப்படும். கேள்வி எண் 41. யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? என்னுடைய ஆன்சர் சீய கங்கன் என்ற சிற்றரசன். கேள்வி எண் 42. பவணந்தியாரின் உருவச்சிலை எங்கு உள்ளது? என்னுடைய ஆன்சர் 8ஆம் தீர்த்தங்கரர் ஆன சந்திரபிரபா கோவில், மேட்டுப்புதூர், ஈரோடு. கேள்வி எண் 43. 6ஆம் திணை, இதனுடைய ஆன்சர் ஆ முத்துலிங்கம். கேள்வி எண் 44. ராபின்சன் குரூசோ என்ற நூலை எழுதியவர் யார்? இதனுடைய ஆன்சர் டேனியல் டிப்போ. கேள்வி 45. திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதனுடைய ஆன்சர் போப். கேள்வி 46. வெஞ்சின வேந்தன் பகை அலைக கலக்கி என்ற வரை இடம்பெற்ற நூல் எது? இதனுடைய ஆன்சர் நற்றிணை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.